ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கும் தெரியாத எனக்கும் தெரியாத நம்ம உடம்புல நடக்கிற சில அதிசயங்கள், வினோதமான செயல்களை பற்றி பார்க்க போகிறோம். சாப்பிடும்போது நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம மூச்சுக்காற்று தொண்டை வழியாக தான் போகுது. இரண்டுமே ஒரே வழியில் போகிறதால தான் சாப்பிட்றப்போ மூச்சு விட முடியாது. ஒரு நாளைக்கு சராசரியாக 30,000 தடவை மூச்சு விடணுமாம். நம்ம முகத்தில் கோடிக்கணக்கான பூச்சிகள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பயப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே பார்க்க முடியும். எட்டுக்கால் பூச்சி போல் இருக்குமாம். இதெல்லாமே நம்ம ஃபேஸ்லையும் அப்புறம் தலைமுடியிற வேர்களையும் அதிகமாக இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. தெரிஞ்சால் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தரால் பார்க்கவே முடியாது. சிலருக்கு மட்டும் கண்ணத்தில் குழி விழும், அதனாலேயே அவங்க அழகாக தெரிவாங்க. அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்டிஃபிக் படி பார்த்தா, நம்ம கன்னத்தில் இருக்கிற தசைப்பகுதியில் ஏற்படுற மாற்றத்தால் தான் குழி விழுதுன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் கன்னத்தில் ஏற்படுற கொழுப்பு தான் குழியே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இயற்கையாக வர்றது, அப்போ தான் அழகாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செயற்கையாகவே ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ போர் போடுற மாதிரி கன்னத்தில் குழி போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம உள்ளங்கைகளில் இருக்கிற ரேகை நம்ம கருவில் இருக்கிறப்போவே உருவாகுது. கருவில் 12வது வாரத்தில் இந்த ரேகைகள் உருவாக ஆரம்பிச்சிருது. வலது கை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வலது கையில் உள்ள ரேகைகள் வளர வளர ஒரு சில சேஞ்சஸ் ஆகும். இடது கையில் உள்ள ரேகைகள் அப்படியே இருக்கும். இதனால் ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ சொன்ன உடனே ரெண்டு கையை சேர்த்து வச்சு பார்ப்பீங்க. அப்படியே அந்த கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாத உறுப்பு எதுன்னா நம்ம கண்கள் தான். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம கண்கள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருது. அதனாலேயே பிறந்த குழந்தைகளுக்கு கண் மட்டும் பெருசாக அழகாக இருக்குது. நம்ம மொபைல் கேமராவில் எப்படி 48 மெகா பிக்சர், 64 மெகா பிக்சர்னு சொல்கிறோமோ, அது மாதிரி கண்ணுக்கும் 576 மெகா பிக்சர் பவர் இருக்குது. இது நம்ம கண்களில் 10 மில்லியன் கலர்ஸை வேறுபடுத்தி பார்க்க முடியும். பெண்களால் ஆண்களை விட நிறைய கலர்ஸை வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதனால தான் துணிக்கடைகளில் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது போல். சராசரியாக நம்ம கண்கள் ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவை கண் சிமிட்டுகிறோம். ஆனால் போனோ டிவியோ பார்க்கும்போது அப்படி சிமிட்டுறது இல்லை. இதனால் கண்ணுக்கு பாதிப்பு ரொம்பவே அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். தும்மும்போது கண்களை திறந்து வச்சு பாருங்கள். அது முடியவே முடியாது. ஏன்னா நம்ம தும்மும்போது மூக்கில் வர காற்றோட வேகம் 100 மைல் அளவுக்கு இருக்குமாம். நம்ம தூங்கும் போது எல்லாருக்குமே கனவு வருது. ஆனால் குரட்டை விட்டு தூங்கும்போது கனவுகள் வராதான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருத்தர் தூங்கும்போது கனவுல இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, தூக்கத்தில் அவரோட விழிகள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் அவர் கனவு உலகத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்குவது நம்ம மூளை தான். இதுக்காக நம்ம மூளை நரம்பு மண்டலத்தை பயன்படுத்துது. நரம்பு மண்டலத்தில் மூளையோட மெசேஜ் எவ்வளோ வேகத்தில் போகும்னா 257 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளையை 100% முழுசாக பயன்படுத்தினா சூப்பர்மேனாக மாறிடுவோம்னு சொல்கிறாங்க. அது சுத்தமான பொய். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுறதுக்கு மூளையோட ஒவ்வொரு பகுதியும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்பு எதுனா மூளை தான். மூளை நம்ம உடம்புல வெறும் 2% தான் இருக்குது. ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான 20% சத்துக்களை மூளையே எடுத்துக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக இயங்குறதுக்கு நம்ம மூளை கிட்டத்தட்ட 20 வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்குது. இதை வச்சு ஒரு எலக்ட்ரிக் பல்பையே எரிய வைக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் இதயம் தான் ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்குது. இதயத்தில் இருக்கிற எல்லா ரத்த நாளங்களையும் ஒன்று சேர்த்தா 97,000 கிலோமீட்டருக்கு இருக்குமா. அதை வச்சு இந்த பூமையவே 2 தடவை சுற்றி வரலாம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரத்தத்தை அனுப்புறதுக்கு அதோட வேகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு சராசரியாக 100,000 தடவை இதயம் துடிக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே வேகமாக துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில் எதுனா நாக்கு தான். அதனால தான் என்னவோ எல்லாரையும் ஈஸியாக காயப்படுத்துறது. ஸோ நெக்ஸ்ட், நம்ம கருவில் இருக்கும்போது எல்லாருமே பெண் குழந்தைகளாக தான் இருக்காங்க. சில வாரங்களுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒய் குரோமோசோம்னு ஆட் ஆகுது. அதனால தான் ஆணாக மாறுறாங்க. அந்த ஒய் இல்லைன்னா எல்லாருமே பொண்ணுங்க தான். நம்ம முடி வெட்டும்போதோ நகம் வெட்டும்போதோ வலிக்கிறது இல்லை. ஏன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதெல்லாம் இறந்து போன செல்கள். அதனால தான் வெட்டும்போது வலி தெரியுது இல்லை. கை நகங்கள் வெட்டும்போது சீக்கிரமாக வளர்ந்துருது. பட் கால் நகங்களை வெட்டும்போது அந்த அளவுக்கு சீக்கிரமாக வளராது. அது மட்டும் வளர லேட்டாகும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம லிவர் கூட வெட்டுப்பட்டால் திரும்ப வளருமா. நம்ம சைஸை பார்த்து யாரும் எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நிரூபிக்கிற மாதிரி நம்ம கையில் இருக்கிற சுண்டு உரல் மட்டும் இல்லைன்னா அதோட ஒட்டுமொத்த பலத்தில் 50% பலம் குறைஞ்சி போயிருமா. அதே மாதிரி நம்ம காலோட கட்டை விரல் நம்ம உடம்போட வெயிட்டை 40% தாங்குது. அது இல்லைனா நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையை விட அதிகமான பாக்டீரியாக்கள் நம்ம வாய்க்குள்ளே இருக்குது. பயப்பட வேண்டாம், அதுலேயும் சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் மணிக்கணக்காக பல்லு விளக்காமல் 2 நிமிஷம் வரைக்கும் வெள்ளக்கணா போதும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.